ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. இதுக்கு வந்து எந்த விதமான வெல்லமும் சர்க்கரையும் தேவையில்லை. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ரெண்டே பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக செய்யலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுன்னு ஸ்டவ் பற்ற வச்சு கொஞ்சம் பாண்டிலுக்கு ஆயிட்டும். இப்போ நான் வந்து பாருங்க, ஒரு கப்பு கடலக்கொட்டை வச்சுக்கிறோம். இந்த ஒரு கப்பு கடலக்கொட்டை எல்லாம் போட்டு நல்லா வறுப்படணும். அது வந்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நல்லா வறுப்படுது. நல்லா பாருங்க, அங்கங்க சவுண்டு கேக்குது பாருங்க. பாருங்க நண்பர்களே, இப்ப நல்லா வறுப்படுங்கிறது. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு இது இந்த மரத்துல கொட்டிக்கு போறோம். ஒரு மரத்துல மாட்டிக்கு போறோம். கொஞ்சம் சூடு ஆறிட்டும். சூடு ஆன பையன் நம்மளுக்கு தோலெல்லாம் எடுத்து வச்சுக்க முடியும். நான் பாருங்க பாப்பா, இது லைன் டேஸ் பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ஒரு ரெண்டு கப்பு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு கப்பு கடலக்கொட்டைக்கு ரெண்டு கப்பு. இதில் வந்து விதைக்கிது. இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் விதையில்லாமங்கிறதே கூட பார்த்து வாங்கிக்கலாம். பாருங்க, இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். நான் எடுத்துருப்பேன், உங்களுக்கு காட்டுறோம் எல்லாமே. பாருங்க, இதில் போட்டுக்கு போகிற எடுத்து பாருங்க. இது வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் ஒரு வாரம் வச்சுருந்து கூட நம்ம கொடுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. அப்பப்போ வாரம் வாரம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. இதுக்கு வந்து எதுவுமே வெள்ளம் சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்த்துறது வேணாம். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் கருது ஸ்வீட்டு இந்த நீ பண்ணி எல்லாமே. நல்லா கிளீனா பாருங்க, இங்கே இதெல்லாம் எடுத்துக்க போறோம். நல்லா கிளீனா நீங்க தொல்ல கொடுக்கல. எனக்கு கமெண்ட் வரப்போகுது. பாருங்க, எவ்வளவு மஞ்சிங்கிறது. இந்த மாதிரி தறி தறியா இருந்தா போதும். அடுத்த நம்ம எடுத்து வச்சிருந்தீங்க பேரிச்சம்பழம், இது ரெண்டு கப் இதே போடலாம். இது கொஞ்சம் இதை போட்டுட்டு இது நல்லா மஞ்சி வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அது இது நல்லா உண்டை சேருமா, நல்லா நைஸா வரும். Thank you.
வந்துச்சு. இப்போ உண்டை பிடிக்கிற பக்குவத்து வந்துன்னு நல்லா பாருங்க. இப்போ உண்டை பிடிச்சி நல்லா உண்டை பாருங்க, நல்லா நைஸ் ஆகிடுங்கடி. இந்த மாதிரி ஆனால் போதும், நம்மளை சாப்பிட்றது நல்லா இருக்கும். வெறும் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூடவே எள்ளு சேர்த்தி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி உண்டை பிடிச்சிட்டு போகிறோம். பாருங்க, இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு போட்டுக்காங்க. எள்ளு போட்டு உண்டு பிடிச்சிக்காங்க. இது மயர்ந்து வேணாம் எள்ளு. பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிட்டு வை. பாருங்க, ஒரு உண்டை வச்சுக்கலாம். பாருங்க, பிடிக்கிறக்குள்ளவே ஒரு நல்ல வாசனை வருது, நல்லா கம்மனு. பாருங்க, எவ்வளோ பார்க்கவே நல்லா இருக்குது. இது ஒரு ஈஸியான ரெசிபி கூட. நம்ம பாருங்க, நம்ம ஹெல்த்தியான உருண்டை ரெடி. இது வந்து எந்த விதமான சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே தேவையில்லை. இது வந்து ஒரு ஈஸியாக லட்டு. இது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா எள்ளு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெள்ளு வேணும்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லாக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.